நல்ல தகப்பனே, சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, நேர்மையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த மத்தியான வேளையிலே நீர் எங்களுடைய இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52:12 சொல்லுது, இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார், கர்த்தர் உங்கள் முன்னே போவார். பல நேரங்களிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்னே போகிறவராய் இருக்கிறார். இந்த வசனத்துல முன்னும் பின்னுமாக இருந்து பாதுகாக்கிறார், பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார், கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்கிறதான இந்த காரியத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக எந்த ஒரு காரியத்திலுமே இந்த முன்பாக போகிறவர்கள் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எந்த ஒரு பெரிய விஐபி வராருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஐபி வரும் பொழுது, அதாவது பிரதமரோ ஜனாதிபதியோ அல்லது வேற ஏதோ ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவரோ வரும்போது, அவருக்கு முன்பாக ஒரு பைலட் அல்லது அவருக்கு முன்பாக ஒரு பெட்ரோல் ஏதோ ஒன்று போகும். காவலர்கள் போய் அதுக்கு முன்பாக அவர்கள் என்ன செய்வாங்க, சில காரியங்களை செய்வார்கள். ஒரு முறை அமெரிக்க ஜனாதிபதி இங்கே வரப்போறாரு. அவர் வரப்போறாருங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு நமக்கெல்லாம். ஆனால் அவர் வரப்போகிறது ஏற்கனவே ப்ரீ பிளான்டாக இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே அவருடைய ஆட்கள் இங்கே வந்துட்டாங்க. வந்தது மாத்திரமல்ல, வந்து அவர் எங்கே தங்க போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு, எல்லாவற்றையும் அவர்கள் இங்கே ஆராய்ந்து அவர் தங்குற இடத்துலேருந்து சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து, அப்போது அதை பற்றின ஒரு பெரிய விளக்கத்தை பேப்பரில் வந்துருந்துச்சு. அவருடைய ப்ரோட்டோக்கால் என்ன, அவர் எப்படி அவர் வந்து போகிறதுக்குள்ளே என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி, எவ்வளவு அது பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத அறிவிக்கிறது கூட ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. ஆனால் 4 மாதத்துக்கு முன்னாடியே அந்த ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் பண்ணி அவங்க ஆட்கள் இங்கே வந்து எல்லாத்தையும் சல்லடை போட்டு அவங்க, ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஒரு மனுஷன் வருகிறார், ஒரு ஜனாதிபதி வருகிறார், உலகத்திலே ஒரு வல்லரசினுடைய ஜனாதிபதி வருகிறார். அவர் வருவதற்கு இப்படி ஒரு புரோட்டோக்கால் இருக்கு. அவர் வர ஃப்ளைட் அப்படி, அது ஏர்ஃபோர்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க, அது அப்படி அவர் வர ஃப்ளைட் அப்படி, இந்த மாதிரி இப்படி இருக்குமானால், ஆனால் கர்த்தர் நமக்கு ஒன்று சொல்றாரு, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். அதுனா ஒரு அமெரிக்க ஜனாதிபதிக்கு அதை விட அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் தான் இவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் வசனம் சொல்றது, கர்த்தர் உங்கள் முன்னே போவார்னு இருக்கு. அப்படின்னா நம்ம கர்த்தரோட ரொம்ப கீழே, இன்னும் சொல்ல போனா பாவிகள்னு நம்ம சொல்றோம். இப்போ ஆண்டவர் நம்முடைய ரத்தம், அவருடைய ரத்தத்தை நம்மளை மன்னிச்சுட்டாரு, நீதிமன்றங்களாகிட்டோம், பிள்ளைகளாகிட்டோம். அப்படி இருக்கிற நமக்கு பாதுகாப்பு கொடுப்பதுக்கு தான் கர்த்தர் முன்னே போகிறார். அப்படின்னா அவருடைய புரோட்டோக்காலை கவனிங்க. இது வந்து புரோட்டோக்கால் அப்படின்னு சொன்னா, இது ஒரு நடைமுறை, இப்படி ஒரு ப்ரொசீஜர் அப்படி ஒன்று இருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் நானும் போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் முன்னாடி போகிறாராமா. எதுக்கு போகிறாரு? இப்போ யோவான் ஸ்நானகன் கர்த்தர் வருவதற்கு முன்பதாக போனார். எதுக்காக போனார்? வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக போனார். அதே மாதிரி இயேசு ராவ் இருந்திருக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சீஷர்களை முன்பாக அனுப்புகிறார், ஆயத்தம் பண்ணும்படி அனுப்புகிறார். அவர்கள் போய் திருவிருந்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. இந்த ரெடி பண்ணக்கூடிய காரியங்களுக்கு முன்னாடி அனுப்புகிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க. பின்னாடி வர்றார் ஒருத்தர், அவருக்கு எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு. சரி, நீங்களும் நானும் வர்றோம், எதுக்கு? கர்த்தர் முன்னாடி போறாரு, அவர் போய் என்ன ரெடி பண்றாரு? இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். இன்னும் சொல்ல போனால், இந்த ஹை போஸ்டிங்ல இருக்கிற நம்முடைய ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்ம எங்க போனாலும் முன்னாடி அவர் போறாராமா. ஃபர்ஸ்ட் அவர் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாராமா. யோசித்து பாருங்க. அப்படியானால் உங்களையும் என்னையும் பரலோகம் எப்படி பார்க்குதுன்னு பாருங்க. நீங்களும் நானும் எப்படி பட்டவங்கன்னு பாருங்க. பல நேரங்களில் நம்ம வேல்யூ நமக்கு தெரியாது. நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், சாதாரணம் போல தெரிகிறோம், தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், எல்லாம் உண்மைதான். ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்கு முன்பே போகிறார். இப்போ கர்த்தர் முன்னாடி போகாட்டி என்ன ஆகும்? கர்த்தர் போகாம, இப்போ நான் சொன்னேன் பாருங்க, ஜனாதிபதியெல்லாம் வராருன்னா முன்னாடி மனுஷர்கள் வருகிறார்கள். அப்படி மனுஷர்கள் வரும்போது அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, சிஐஏலேருந்து வருவாங்க. அமெரிக்கா வரந்தா, இப்போ நம்ம ஊராக இருந்தால் நம்ம பிரதமர் வெளிநாட்டுக்கு போகும்போது முன்னாடியே உளவுத்துறையிலேருந்து போவாங்க, சிஐடிஸ் போவாங்க, எல்லாம் போய் அங்கே இருக்கிறதுல அலசி ஆராய்வாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் பிரதமருக்கு சிக்னல் கொடுப்பாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி வரலாம், நவ் நீங்கள் உள்ள நுழையலான்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி மனுஷனை அனுப்பினால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வாசிங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 13:1-2-3 வசனங்களை வாசிங்க.
கர்த்தர் மோசேயை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுத்தி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார் மோசே கர்த்தர் வாக்கின்படியே அவர்களை பாதம் வனாந்தத்திலே அனுப்பினான் அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் இப்போ மோசே இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரத்துல இருந்து பாருங்க இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது எந்த தொடர்பும் இருக்காது அது முந்தின அதிகாரத்துல வேற ஏதோ நடக்குது 13:1 ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு இப்போ நீ என்ன செய்ய இஸ்ரவேல் புத்திரர் கோத்திரத்தில் தெரிந்து கொண்டு நீ 12 கோத்திரத்துக்கு 12 பேரா தெரிஞ்சுக்கிட்டு தேசத்தை சுத்தி பார்க்க அனுப்பு அப்படிங்கிறார் இப்போ இந்த அதிகாரத்தை நீங்க இப்படியே படிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்னா கர்த்தர் வந்து ஒரு 12 பேரை தேசத்தை சுத்தி பார்க்க அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும் ஆனா உண்மை அது அல்ல அதுக்கு பின்னாடி வேறொரு சம்பவம் நடந்திருக்கு என்ன நடந்துச்சு வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 21:22-23 வாசிங்க நல்ல கவனிங்க அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும் நாம் என்ன வழியாய் அதில் சென்று என்று மறுசெய்தி கொண்டு வரவும் மனிதரை அனுப்புவோம் சொன்னது யாரு இஸ்ரவேல் ஜனங்க சொன்னீர்கள் தொடர்ந்து அது எனக்கு நன்றாய் கண்டது அப்ப என்ன நடந்திருக்குது நீங்க எண்ணாகமத்துல வாசிக்கும் போது 11 வாசிக்கும் போது கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன சொல்றாரு நீ கோத்தரத்துக்கு ஒத்தரா தெரிந்து கொண்டு அனுப்பு என்றார் அப்படின்னு இருக்கு இப்ப என்ன நடந்திருக்குது ஒரு தேசத்தை அவர்கள் கிட்ட வந்துட்டாங்க கானான் தேசத்துக்கு வந்துட்டாங்க யோர்தானை கடந்து உள்ள போகணும் இப்ப போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே கிட்ட வந்து கேக்குறாங்க இப்ப அந்த தேசத்தை சுத்தி பார்க்கவும் தேசம் எப்படின்னு தெரிஞ்சுக்கவும் அதை சோதிச்சு பார்க்கவும் எந்த வழியா உள்ள போனா ஜெயிக்க முடியுங்கிறதையும் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு 12 பேரை அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் திடீர்னு இவங்களுக்கு இந்த எண்ணம் வந்துச்சு இதுவரைக்கும் இவங்க யாருமே எந்த தேசத்தையும் சுத்தி பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை எல்லா தேசத்துக்கும் தேவனே முன்னாடி போனார் போய் அங்க இருக்கிற சத்துருக்கள் கைக்கு நீங்களாக்கி அவர்களை விடுவித்தார் இப்போ இவங்களுக்கு அதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள்லாம் நடந்ததுன்னு அடிப்படையில் இவங்க என்ன சொல்றாங்க நாம எதுக்கும் அந்த தேசத்தை சுத்தி பார்க்க ஆள் அனுப்புவோம் இப்போ மோசே சொல்றது வசனம் இது எனக்கு நன்றாய்ப்பட்டது யாருக்கு மோசேக்கு இப்போ மோசே கர்த்தர்கிட்ட போறாரு கர்த்தர் சொல்றாரு ஆளை அனுப்புங்கிறாரு வேவுக்காரரை அனுப்புங்கிறாரு இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சம்பவம் அந்த 40 வருஷத்துல நடக்கவே இல்லை எல்லா இடத்துக்கும் முன்னாடி கர்த்தர் தான் போவார் கர்த்தர் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்பார் ஜன அங்க இருக்கிற ஜனங்களை எந்த பக்கம் போனா ஜெயிக்கணும்னு சொல்வாரு எதுக்குள்ள போகணும்னு சொல்வாரு எது உள்ள போக வேணாம்னு சொல்வாரு இந்த தேசத்து வழியா போ இது வழியா போகாத எல்லாம் சொல்வாரு ஆனா இப்ப இவங்களுக்கு திடீர்னு ஒரு அறிவு வருது ஞானம் வருது இன்னைக்கு கூட இஸ்ரவேல் ஜனங்க பெருசா ஒண்ணு சொல்லுவாங்க உலகத்துல எல்லாரும் மொசாட்டு தான் இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய உளவுத்துறை அந்த உளவுத்துறை மாதிரி உலகத்திலே கிடையாது எல்லாம் சொல்லுவாங்க இந்த போர்ல இஸ்ரவேல் ஹமாஸ் போர்ல இஸ்ரவேலின் உளவுத்துறை என்ன ஆனது அவங்க வச்சிருந்த பாதுகாப்பு என்ன ஆனது ஹமாஸ் சொல்றாங்க 1 வருஷமா நாங்க பிளான் பண்ணுவோங்கிறாங்க இந்த 1 வருஷத்தின் பிளான் இவங்களுக்கு தெரியாமல் போனது என்ன அப்போ இஸ்ரவேலின் உளவுத்துறை என்னவாக மாறுகிறது பல நேரங்களிலே நாம் மனுஷர்களை நமக்கு முன்பாக அனுப்புகிறோம் நம்ம ஞானத்தை யூஸ் பண்றோம் இவர் போய் விசாரிச்சுட்டு வந்தா கரெக்டா இருக்கும் இவர் போய் பார்த்துட்டு வந்தா கரெக்டா இருக்கும் அவர் சொன்னா சரியா இருக்கும் இது நீங்க எல்லாத்துக்கும் செய்வீங்க பல நேரத்துல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது ஏஜென்ட் தெரிஞ்சவர் இருப்பார் அவர் சொல்லிடுவாரு
நீங்க மட்டும் சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அருமையான வேலை, மூணே வருஷம் வீடு கட்டி நீங்க நல்லா ஆயிரலாம் பாரு. இவர் கனவுல அங்க போய் இறங்குவார், இறங்குனா ஒட்டகம் மேய்க்கிற வேலையா இருக்கும். என்ன நீங்க ஒன்று சொன்னீங்க, இங்க ஒன்று நடக்குத, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நல்ல வேலை வரும் பாரு. பல நேரங்களில் மனுஷன் வந்து சொல்றதுக்கும் அங்க நடக்கிற சம்பவத்துக்கும் என்ன இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். சில நேரத்தில் மாப்பிள்ளை சொல்லுவாங்க, பொண்ணு சொல்லுவாங்க, எதை வச்சு நம்ம நம்புறோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் சொன்னாரு, நமக்கு தெரிஞ்ச ஃபேமிலி அவங்க வந்து தான் இதை சொன்னாங்க, நல்ல பையனா நல்ல பொண்ணா அவ்வளவு இருக்கும், கல்யாணம் ஆகி கரெக்டாக 3 மாதம் 6 மாதம் பெரிய பிரச்சனை வந்து நிற்கிறாங்க. ஏன் என்ன காரணம், இவங்க யாருமே கர்த்தரை முன்பாக அனுப்பாதவர்கள், இவங்க எல்லாருமே வேவுக்காரர் அனுப்புறவங்க, அனுப்பி அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும். இதனுடைய விளைவு என்னவாயும் முடிஞ்சிச்சு. இவர் சொல்றாரு, நீங்க வந்து என்னை கேட்டுக்கொண்டீங்க, எனக்கு அது நன்றாய்ப்பட்டது. சில நேரங்களிலே சிலருடைய ஆலோசனை நமக்கு நன்றாய்ப்படும், கேட்கறதுக்கு கரெக்டா இருக்கும், உலக பிரகாரமா பர்ஃபெக்டா இருக்கும். சில நேரத்தில் அதெல்லாம் நமக்கு எல்லாமே ஓ கரெக்டுங்க, இன்னைக்கு யாருமே இப்படி ஒரு ஆலோசனை கொடுக்கலேம்போ, ஆனால் அது தேவனுடைய திட்டமானு பார்க்கணும். இதுவரைக்கும் தேவன் நடத்தி கொண்டு வந்த எந்த தேசத்துக்கும் அவர் வேவுகாரர்களை அனுப்ப சொல்லவில்லை, அவரே முன்னாடி போனார், அவரே செஞ்சார். இன்னைக்கு மனுஷனை முன்பாக அனுப்புகிற ஒரு கூட்டம், மனுஷனை நம்புகிற கூட்டம், மனுஷனுடைய ஆலோசனையை நம்புகிற கூட்டம், இவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா, 13 அதிகாரத்துல என்னாகமத்தின் புத்தகத்தை 33வது வசனத்தை வாசிங்க. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம், இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். இதுதான் மனுஷனை அனுப்புகிறதுக்கான, மனுஷனை முன்னாடி அனுப்புறதுக்கான ரிசல்ட். தேசம் நல்ல தேசம் தாப்பா, அங்க ராட்சத பிறவி இருக்கிறாங்க, யாரு, ஏனோக்கின் புத்திரர் இருக்கிறாங்க. ராட்சதர்கள்னா ஜெயின்ஸ், நீங்க ராட்சதர்கள்னா உடனே பல்லு நீளமா அப்படின்னு நினைச்சிடாதீங்க, நல்ல உயரமா கருப்பா அல்லது நல்ல உயரமா ஜெய்ஜான்டிக்கா கோலியாத் மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்கப்பா. இதுல அவன் சொல்ற வார்த்தையை பாருங்களேன், நாங்கள் அவர்கள் பார்வைக்கு எப்படி இருந்தோம், நாங்க அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். அவன் அப்படித்தான் பார்த்தான்னு யார் சொன்னான், பல நேரங்கள்ல நம்மளே நினைச்சுக்கிறது, நம்மளே என்ன பண்ணிப்போம், ஐயோ அவங்க பார்க்குற பார்வையும் சரியில்லைங்க, அவங்க அவங்க முறைச்ச முறையே எனக்கு கை காலெல்லாம் ஆடிருச்சு அப்படிம்பாங்க. அவன் எப்படி முறைச்சிருப்பான்னா, இவன் இன்னும் இவ்வளோ பெரிய ஆள் ஒருத்தன் வந்திருக்கிறானே. ஒரு தடவை ஒரு பாஸ்டரை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வர சொல்லிட்டான், வர சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்கு அந்த காவலர் வர சொல்லிட்டார், இவரும் போயிட்டார். அந்த காவலர் என்ன பண்ணார் தெரியுமா, போதகரை மிரட்டி இவரை இதுக்கப்புறம் அங்கே சர்ச்சை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அனுப்புனார். போனவொடனே கேட்டார், என்னையா அங்கே சர்ச்சை நடத்துகிறீங்களாமே, அங்கே சர்ச்சைலாம் நடத்தக்கூடாது அப்படின்னு. உடனே இவர் சொன்னார், சர்ச்சை நடத்தக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க, நாங்கள் எல்லாம் முறைப்படி தான் வச்சுருக்கோம், இல்லைன்னா விட்டுருங்க, நான் மேலதிகாரிகிட்ட பேசிக்கிறேன்ட்டார். இந்த மேலதிகாரிகிட்ட பேசுகிறானோடனே இவருக்கு கை காலெல்லாம் நடுங்கிருச்சு. எந்த மேலதிகாரி யாராக இருக்கும், இவர் சொல்லிட்டு பாஸ்டர் வந்துட்டார். அப்புறம் அவரே கூப்பிட்டு சொன்னார், ஐயா நீங்கள் மேலதிகாரிகிட்டலாம் போகாதீங்க, பேசி நம்மளே இங்கே என்ன செஞ்சுருவோம், முடிச்சிருவோம் எல்லாம் சொல்லிட்டாரு. அப்புறம் கூட இருந்த அந்த நண்பர் கேட்டார், பாஸ்டர் நீங்கள் எந்த மேலதிகாரி உங்களுக்கு தெரியும், இங்கே எனக்கே தெரியாதே நிறைய பேர். அவர் சொன்னார், நமக்கு மேலே ஒரு அதிகாரி உட்காந்துருக்கிறாரு, நம்ம ஆண்டவர் உட்காந்துருக்குன்னா அவரைத்தான் சொன்னேன்னு. பல நேரத்தில் நாம் ஆண்டவரைத்தான் சொல்லுவோம், ஆனால் அவங்களுக்கு அதை உண்டான பயம் உண்டாகும். சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை மேலே உட்கார வச்சிருப்பார், உங்களுக்கு நீங்களே தாழ்த்தி கொள்றீங்க. துர்ச்செய்தி, இப்போ இவன் வந்து சொல்லிட்டான், இல்லை இல்லைங்க அந்த தேசத்துக்கு போகவே முடியாது, ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உங்கள் பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன், நான் சொல்லிட்டு உனக்கு அதை தரேன்னு. இவன் சொல்றான், கஷ்டம் வேணாம். இதுதான் மனுஷனை நம்புகிறது. இப்போ இருக்கிற மனுஷன் அப்படி ஆப்போசிட், கர்த்தர் வேணும்னு சொல்லியிருப்பாரு. இவன் துர்ச்செய்தியை எப்படி சொல்லுவான் தெரியுமா, அதுவும் ஒரு வகையான துர்ச்செய்தி தான். ஒரு நண்பர் ஒருத்தர் பில்டிங் கட்டினார், கட்டும்போது அவர் கூட இருந்தவர்
ரெண்டு அடி எக்ஸ்ட்ராவா கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் கூட இருந்தவர் சொன்னாரு. அதெல்லாம் கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை. இவர் சொல்றாரு, இல்ல பர்மிஷன் வாங்கிடுவோம், பின்னாடி பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறாரு. இவரு தேவ மனுஷன், அவர் வாங்கிடுவோங்கிறாரு. இவரு ஐயா இங்க எல்லாருமே அப்படிதான் கட்டிருக்காங்க, இதை போய் நீங்க போய் பர்மிஷன் வாங்குறேன்னு நீங்க கட்டுங்க, நான் பாத்துக்கிறேன் எல்லாம் அப்படின்ட்டு. அப்புறம் கட்டியாச்சு. திடீர்னு கவர்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்துருச்சு. வந்தவொடனே இந்த ஆள் சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. இப்ப அப்பவும் சொல்றாரு, ஐயா இதுக்கு என்ன டாக்ஸோ அதை கட்டிடுவோம், போய் பேசுவோம். நமக்கு ஆளெல்லாம் தெரியும், எல்லாம் நமக்கு தெரிஞ்சவர் தான், போய் பேசி எல்லாம் கரெக்ட் பண்ணிடலாம் வாங்க அப்படின்னு போய் கடைசியில அந்த அங்க இருக்கிற மனுஷர் ஆபீசர் கேட்கிறாரு, நீங்கெல்லாம் கிறிஸ்தவங்க தானே, உங்களுக்கு இது தெரியாதா இப்படி கட்டக்கூடாதுன்னு, இது வந்து தப்புன்னு தெரியாதா அப்படின்னு நாலு வார்த்தை கேட்டோன்னு அந்த தேவ மனுஷனுக்கு இருதயம் உடைக்கப்பட்டுருச்சு. அவர் சொன்னாரு, எனக்கு 48 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் இடிச்சிருந்தேன். இவர் அப்பவும் இந்த ஆள் வந்து, நீங்க எதுக்கு இடிக்கணும் ஒத்துக்கிட்டீங்க, இதை விட மேலான ஆபீசர் ஒருத்தர பாக்கலாம். இவர் சொன்னாரு, மரியாதையா ஓடி போயிரு, அப்படியே சொல்லியிருக்காரு, மரியாதையா ஓடி போயிரு. நான் கட்ட ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இது தப்பு வேணான்னு. நீ தான் என் புத்திய வந்து மங்க பண்ணின, இப்ப என்னை கொண்டு வந்து அவமானப்படுத்துற அளவுக்கு நிறுத்திட்ட. 48 மணி நேரத்தில் அந்த கட்டடத்தை அந்த மனுஷன் இடிச்சிட்ட. எதுக்கு சொல்றேன், நற்செய்தி சொல்ற மாதிரியே துர்ச்செய்தி சொல்ற கூட்டம் ஒண்ணு இருக்கு, துர்ச்செய்தி சொல்ற கூட்டம் நேரடியா ஒண்ணு இருக்கு. நீங்கள் அதற்கு காரணம் என்ன, உங்கள் நம்பிக்கை மனுஷன் பேர்ல இருப்பது. உங்களுக்கு முன்பாக நீங்கள் கர்த்தரை அனுப்பவில்லை, கர்த்தரை நம்பல. பல நேரங்களிலே இந்த மிஸ்டேக்க ஆவிக்குரியவர்கள் கிறிஸ்தவர்கள் செய்கிறார். உங்களுக்கு முன்னாடி யார் போறன்னு பாருங்க, யார் அனுப்புறீங்கன்னு பாருங்க. இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்த தேவன் இனிமேல் நடத்த மாட்டாரா? இதுவரைக்கும் தேவனை நம்பித்தானே எல்லாம் செஞ்சீங்க, இப்ப மட்டும் என்ன திடீர்னு ஞானம் வந்துருச்சு. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒண்ணும் இல்லாத காலத்திலாம் 100% கர்த்தரை நம்புறாங்க. ஆசீர்வாதம் வரும்போது இவங்களுக்கு அறிவு பொத்துக்கிட்டு வந்துருது. அப்ப நல்லா ஆலோசனை கொடுக்குறவங்க கொஞ்சம் பேர் வந்துருவாங்க, வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இதை செய்தா சரியா இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் காசு இல்லாத போது, நீங்கள் ஒண்ணும் இல்லாத போது இவங்க கிட்டேயே வரமாட்டாங்க. இவங்க கிட்ட வந்து ஆலோசனை சொல்றது கூட ஆள் நீங்க தேடினா கூட கிடைக்காது. நீங்க கொஞ்சம் நல்லா ஆன உடனே 10 பேர் வந்துருவாங்க, அது சொந்தக்காரனா இருப்பான் நண்பர்களா இருப்பான், வந்து ஆலோசனை கொடுக்குறேங்கிற பேர்ல உங்களுக்கு துர்ச்செய்தியை பரப்பிட்டு போயிடுவான். அதாவது டைரக்டா துர்ச்செய்தியும் சொல்லுவான். சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, துர்ச்செய்திய நற்செய்தி மாதிரி சொல்லுவாங்க. சில இடங்கள்ல கர்த்தர் உங்களை செய்ய சொல்வார், இந்த இடத்துல போ இப்படி பண்ணு அப்படின்பாரு. நான் சொல்லுவான், வேண்டாம் பண்ணிடாதீங்க, அங்க போய் யாங்க நீங்க இடம் வாங்குறீங்க, அந்த இடத்துல போய் யாராவது வாங்குவாங்களா, அது ஊருக்கு வெளியே அது ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு கர்த்தர் சொல்வாரு. நீ போ, நான் செய்யறேன் பாரு. நம்ம போவோம், நம்ம போன பிறகு அந்த இடமே ஊராக மாறிவிடும். ஏன்னா ஃபியூச்சர் தெரிஞ்சது ஆண்டவர் தான் பாருங்களேன். நீங்க மனுஷனை முன்பாக அனுப்பினுடைய விளைவு என்ன, பல நேரங்களிலே துர்ச்செய்தி பரப்புகிறார்கள் இந்த ஜனங்க. கடைசியில வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு இந்த துர்ச்செய்தி சொன்னவன நம்பினதுனால, எவையெல்லாம் நம்பினாலோ மனுஷனை நம்பினாலோ அவன் எவனும் உள்ள போல பாருங்க. இதுதான் இன்னைக்கு நிலைமை. மோசேக்கு ஏன் திடீர், அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, மோசே சொல்வாரு, எனக்கு அது நலமாய்ப்பட்டது. மோசே எங்க இருந்திருக்காருன்னு, எகிப்துல இருந்திருக்கிறாரு. அவர் எங்க வாழ்ந்திருக்காரு, பார்வோன் குமாரத்தின் மகனா இருந்திருக்கிறாரு. அவருக்கும் அரசியல் தெரியும், அவருக்கும் ஒரு நாட்டுடைய பிரச்சனை தெரியும். அப்ப அவர் நினைக்கிறாரு, ஓ இந்த வேவுக்காரங்களை அனுப்பி நம்ம முன்னாடி பார்த்தா கொஞ்சம் நல்லதான் போல, எந்த வழியா உள்ள போலாம் சோதிச்சு பார்க்க எனக்கு அது நலமாய்ப்பட்டது. பல நேரத்துல கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காரியம் இது. கேட்க நம்ம காது கேட்கிற விஷயத்துல, ஒரு முறை ஒரு நண்பர் எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார் ஊழியத்தின் பாதையில. அவர் வந்து சொன்னது வந்து நல்ல ஆலோசனை, இப்பவும் சொல்றேன் அருமையான ஆலோசனை. அவர் சொன்னது ஆலோசனை தவறான ஆலோசனை அல்ல. அவர் நல்ல ஆலோசனை சொல்லிட்டு அவர் புறப்பட்டு போறாரு. போன பிறகு ஆவியானவர் எனக்கு உணர்த்துறாரு, அவன் சொன்ன எதையுமே செய்யாதன்னாரு. அந்த அந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார், அவன் சொன்ன எதையுமே செய்யாதன்னாரு. அப்போ எனக்கு தோணுது, அவர் சொல்லிட்டு போயிருக்காரு நல்ல ஆலோசனை. அதாவது அவர் எதுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறாருன்னா, மினிஸ்ட்ரிய அப்போ வந்து நான் சொல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, மினிஸ்ட்ரிய நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறதுக்கான சில ஆலோசனை. இதை நிறைய ஊழியக்காரங்க செஞ்சிருக்கிறாங்க, அவங்க மினிஸ்ட்ரியெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குது. ஸோ இவர் எனக்கு என்ன சொல்றாரு, இதே மாதிரி நீயும் செஞ்சு மேலே வந்துடலான்ட்டு அந்த ஆலோசனை எல்லாம் வரிசையா சொல்றாரு. எனக்கு அது நலமாய்ப்படுறது, ஓ நம்ம செய்வோம் பக்காவும் வந்துடும் மினிஸ்ட்ரி நல்லா வளர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆவியானவர் சொல்றாரு, அவன் சொல்ற எதையுமே செய்யாத, உன்னை எப்போ உயர்த்தணும்னு எனக்கு தெரியும், உன் ஊழியத்தை என்ன உயர்த்தணும்ன்றது எனக்கு தெரியும். அவர் சொன்ன எதையுமே நான் செய்யல, அன்னைக்கே மறந்துட்டேன் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் ஒரு நாள் வந்தது,
கர்த்தர் வேறு விதமாய் அவரே ஊழியத்தை விஸ்தாரமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். அவருடைய ஆலோசனைக்கு தான் நீங்க காத்திருக்கணும். கானானுக்குள்ள பிரவேசிக்கிற யோர்தான் வரைக்கும், எகிப்துல இருந்து யோர்தானுக்கு வருகிற வரைக்கும் 40 வருஷம் நடத்தின தேவன் அடுத்த கானானுக்குள்ள நடத்த மாட்டாரா? யோர்தானை கிராஸ் பண்ணி போக விட மாட்டாரா? கானானுக்குள்ள போக வைக்க மாட்டாரா? திடீர்னு ஒரு ஆலோசனை. எல்லாம் பர்ஃபெக்டா இருப்பாங்க, எல்லாம் நடந்துட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் வருவாங்க, என்ன சார் நீங்க இத்தனை வருஷமா இதுலயே இருக்கிறீங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆபீசர் இருக்கிறார், அவரை பிடிச்சா உடனே ப்ரமோஷன். இது வரைக்கும் தாயின் கருவில இருந்து கொண்டு வந்து இந்த போஸ்டிங் வரைக்கும் உட்கார வச்ச தேவனுக்கு அடுத்த போஸ்டிங்கு கொண்டு போக தெரியாதா? அடுத்த உயர்த்த தெரியாதா? ஆடு மேய்க்கிறவனை ராஜாவா மாத்த தெரிஞ்சவருக்கு உங்களுக்கு ஒரு போஸ்டிங்க உயர்த்த மாட்டாரா? அவர் நீங்க எங்க இருந்தா நல்லா இருப்பீங்க நினைச்சுதான் உங்களை அங்க உட்கார வச்சிருக்கிறார். ஆண்டு எது உங்களுக்கு ஆசீர்வாதமோ அங்க வச்சிருக்கிறார். கூட இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். நீங்க அனுப்புற மனுஷன் அவன் சொல்லுவான், நான் பாத்துக்கிறேன் சார் எல்லாம், நான் பண்றேன் சார் எல்லாம். பல நேரங்களில் மனுஷர்கள் ஆலோசனைகள் உலகத்துக்கு சரியாக இருக்கும், ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அது சரியாக இருக்க. நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நமக்கு ஆலோசனை கர்த்தர். அவர்தான் அதிசயமான ஆலோசனை கர்த்தர், வண்டர்ஃபுல் கவுன்சிலர். வசனம் சொல்லுது அவருக்கு பேர் என்னது? வண்டர்ஃபுல் கவுன்சிலர், அதிசயமான ஆலோசனை கர்த்தர். இன்னைக்கு நாம பல நேரங்களிலே மனுஷனை முன்பாக அனுப்பி கொண்டிருக்கிறோம், வேவுக்காரர்களை அனுப்புகிறோம், இந்த வேவுக்காரர்கள் நமக்கு நன்மை செய்வார்கள் நினைக்கிறோம். ஆனால் முடிவு எப்படி இருக்க போது தெரியுமா? அந்த வேவுக்காரர்கள் வந்து நமக்கு துர்ச்செய்தியை சொல்வார்கள். அவங்க துர்ச்செய்தியை சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு துர்ச்செய்திய நற்செய்தி மாதிரி சொல்லுவாங்க. நான் எப்பவும் சொல்றேன், உங்களுக்கு முன்பாக கர்த்தரை அனுப்ப பாருங்க, அவர்தான் உங்களுக்கு உண்மையை வந்து சொல்லக்கூடியதான் ஒரு தேவன். சில நேரங்களில் நம்ம உண்மைய ஒரு இடத்துல நடந்த சம்பவம் நான் இடைப்பட்டதுனால சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்பொழுது அவங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு பெண் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த பெண்ணு ஒரு ஊழியக்காரருடைய மக, நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், இல்லைங்க அதை பற்றி ஏற்கனவே விசாரித்தோம், யாரும் சரியாக சொல்லலை, நாங்கள் ஏற்கனவே அந்த பிள்ளைய வேணான்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற பொண்ணை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அவர் சொன்னார், சரி ஓகே ரைட், இது வேற பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உணர்த்தினதாச்சே, சரி இவங்க ஏற்கனவே இதை கேட்டுட்டு தப்புன்னு நினச்சிட்டாங்க போல அப்படின்ட்டு விட்டாச்சு. ஆனால் ஒரு 1.5 வருஷம் கழித்து அந்த கல்யாணத்துக்கு என்ன, ஒரு கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்றாங்க, அந்த பையனுக்கு பொண்ணு கிடச்சிருச்சின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பார்த்தா நான் எந்த பொண்ணை நம்ம சொன்னோமோ அதே பொண்ணு. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த பிள்ளைய ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னோமே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை நாங்களும் எங்கேயோ தேடி பார்த்தோம், கடைசியில் கர்த்தர் இதைத்தான் வாய்க்க பண்ணினார். அந்த பிள்ளைய பற்றி மனுஷர்கள் சொன்ன கருத்து வேறு, தேவன் சொன்ன கருத்து வேறு. இன்னைக்கு 10 வருஷத்துக்கு மேலே அந்த மாப்பிள்ளையும் பண்ணியும் சந்தோஷமாக ரெண்டு பிள்ளைகளோடு கூட கர்த்தருக்குள் ஊழியத்தையும் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பல நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், இந்த ஆளுங்க பொறாமையில கூட சிலர் தீமையான காரியத்தை சொல்லி விடுவார். உங்க மேல இருக்கிற பொறாமையில நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. அத உங்க மகனை பத்தியோ உங்க மகனை பத்தியோ துர்ச்செய்தி சொல்லுவாங்க. அதனாலதான் எப்பவும் சொல்றேன், மனுஷன் சொல்றதை வச்சு எந்த தீர்மானத்தையும் எடுக்கணும், தேவன் சொல்ற தீர்மானத்தை வச்சு பார்க்கணும். கர்த்தர் முன்பாக போவார், அவர்கிட்ட கேட்கணும். இப்ப மோசே மனுஷன் பேச்ச கேட்டு அவர்கள் மனுஷனை அனுப்பினார், வந்த செய்தி துர்ச்செய்தி, முடிவு எத்தனையோ 1000 பேர் செத்து போனாங்க. இதுதான் முதலாவது, மனுஷனை அனுப்புறது. ரெண்டாவது, இன்னொருத்தரை கர்த்தருக்கு பதிலா நம்ம வேற ஒருத்தரை அனுப்புறோம். யார அனுப்புறோம்? வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33:1 ரெண்டாவது வசனத்தையும் வாசிங்க. இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி நல்லா கவனிங்க. இப்ப கர்த்தர்
ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன காரியம் சொல்றாரு? இந்த தடவை நான் வரமாட்டேன், யார் வரப்போறா? தூதன் வருவான், ஒரு தூதன் வருவான், நான் அந்த தூதனை அனுப்புகிறேன், நீங்க அந்த தூதனுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போங்கன்றார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்துல 32 அவங்க தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்தார். அதாவது தேவனை வேதனைப்படுத்தினார்கள், அதனால கன்றுக்குட்டி வழிபாடு வந்தது, பல காரியங்கள் நடந்தது. அதனால கர்த்தர் சொல்லிட்டாரு, இது வணங்கா கழுத்துள்ள ஜனம், இது கூட வந்தா நான் என்ன செய்ய மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், இவங்களை உயிரோட போக விட மாட்டேன். ஏன்னா அவர் வந்து எரிச்சல் உள்ள தேவன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். இவங்க பார்க்குற இவங்க செய்கிற அருவறுப்பை அவரால் என்ன பண்ண முடியல, பொறுத்துக்க முடியல. அவர் சொல்லிட்டாரு, சரி ஓகே ரைட் போ, நான் வரல உங்க கூட, நீ யாரை கூட்டிகிட்டு போ, ஒரு தூதனை கூட்டிகிட்டு போ. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், துக்கமான இவ்வார்த்தைகளை நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு? துக்கமாக இருந்துச்சு. இது யாருக்கு துக்கமா இருந்துச்சு? ஜனங்களுக்கும் இருந்துச்சு, தேவனுக்கும் இருந்துச்சு. அவருக்கு துக்கமா இருக்குது, துக்கமான இந்த வார்த்தை. இந்த வார்த்தை ரொம்ப கஷ்டம். உங்க கூட நான் வரலப்பா, நீங்க போங்க, நீங்க வணங்கா கழுத்துள்ளவங்க, என் சுபாவத்துக்கும் உங்க சுபாவத்துக்கும் ஒத்து வராது, வழியிலே உங்களை அழியாதபடிக்கு. இந்த வார்த்தை மிகுந்த துக்கத்தை மோசேக்கு ஏற்படுத்துச்சு. மோசேக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், தூதனை கூட வந்தானா என்ன நடக்கும்னு மோசேக்கு தெரியும். நீங்க பைபிள் ஃபுல்லா எடுத்து பாருங்க, தூதன் நல்ல பாதுகாப்பு தான், யாரும் இல்லைன்னு. ஒருவன் 1000 ரெண்டு பேர் 10,000 என்ன செய்வாங்க, மேற்கொள்வார். தூதன் வந்து பலம் வாய்ந்தவன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில தூதர்கள்லாம் பிசாசிய சங்கிலியில கட்டுற மிகாவெல்லாம் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன். பல நேரத்துல பாத்தீங்கன்னா மிகாவேல் வந்து யுத்தம் பண்ணான்னு இருக்கும், நல்ல பவர்ஃபுல், ஆண்டவர் சூப்பரான ஆள் அனுப்புறேங்கிறாரு. அவன் சொல்றான் வேணாங்கிறான். ஏன், நான் வந்தா உங்களுக்கு பிரச்சனைப்பா, நான் பரிசுத்தம் உள்ள தேவன், நீங்க அசுத்த ஜனங்கள், நான் சொல்றதை நீங்க செய்ய மாட்டீங்க, எனக்கு உங்களுக்கு ஒத்து வராது, அதனால நான் என்ன செய்யறேன், ஏத்த மாதிரி ஒரு ஆளை அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மோசே சொல்றாரு, கீழே ஒரு வசனம் சொல்றாரு வாசிங்க, 15 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் யாரு, கர்த்தரை நோக்கி, அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் இப்ப அவனுக்கு தெளிவா ஒண்ணு தெரியுது. சமூகம் என்ன தெரியுமா? தமிழ்ல சமூகம் இருக்கும், இங்கிலீஷ்ல பாருங்க ஃபேஸ் இருக்கும். அதாவது உம்முடைய முகம் எங்களை விட்டு கடந்து போகாது, இருந்தால் நாங்கள் இவ்விட விட்டு புறப்பட மாட்டோம். நீங்க எங்களுக்கு முன்னாடி போகாட்டி நாங்க என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். எங்களுக்கு தெரியும் நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்து போகாது, நாங்க செய்யற வேலையில எங்களுக்கு பாதிப்பு இருக்குது, நீங்க பரிசுத்தம் உள்ள தேவன், நான் கொஞ்சம் தப்பானவங்க தான், ஆனா ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு. பல நேரத்துல நாம இந்த மீடியேட்டர் ஒருத்தரை வச்சுக்கிறோம், சேஃபான மீடியேட்டர். பல நேரத்துல இந்த சேஃபான மீடியேட்டர்ஸ நாம என்ன நினைச்சுக்கிறோம், இவங்க சாதாரணமானவங்க இல்ல, தேவ மனுஷன், இவங்க தேவ தூதர், இவங்க இருந்தா கூட போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் மோசேக்கு ஒண்ணு தெரியுது, எத்தனை தேவ தூதன் வந்தாலும் அது தேவன் வந்ததுக்கு ஈக்குவலாக மாறவே மாறாது. எப்பேற்பட்ட ஆட்கள் நமக்கு துணையாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம தேவன் வைக்கிற ஸ்தானத்துக்கு வேற யாருமே என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. இப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல தூதனுங்கிறது ஊழியக்காரனையும் குறிக்கும். வாசிங்க, ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், 2:1 வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு, அப்ப தூது கொண்டு வரவன் யாரு, தூதன். ஆகாய புஸ்தகமோ ஆபகுக்கிலேயோ ஆண்டவர் திருப்பி சொல்றாரு, என்னுடைய தூதன் ஆகிய அந்த தீர்க்கதரிசியின் பேரை சொல்வார் ஆண்டவர். தூதன் என்பது பல நேரத்துல ஊழியக்காரனையும் குறிக்கும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சபைய நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு, சபையில தேவன் இருக்கணுமா ஊழியக்காரன் இருக்கணுமா? இங்க அதான் கேள்வி. ஊழியத்துல ஊழியக்காரன் அவசியம், ஆனால் சபையை நடத்தக்கூடியது ஊழியக்காரன் அல்ல, தேவன் நடத்தணும் சபையை, தேவன் முன்பாக போகணும். நீங்க பல நேரத்துல உங்களுக்கு முன்பாக
ஊழியக்காரனை வச்சுக்கிறீங்க. என்ன பிரச்சனை எங்க வரும் தெரியுமா? திடீர்னு ஃபோன் பண்ணி, ஐயா நாங்க இந்த காரியம் செய்யலான்னு இருக்கிறோம், நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஜோம் பண்ணி சொல்லுங்க. இப்போ சொல்ல வேண்டிய ஆள் யாரு? இந்த காரியத்தை செய்யலாமா செய்ய வேணாமான்னு சொல்ல வேண்டிய ஆள் யாரு? கர்த்தர் சொல்லணும். நீங்க இன்னும் யார நம்பிட்டு உட்காந்து கிடக்குறீங்க? ஊழியக்காரன் நம்பிட்டு உட்காந்து இருக்கீங்க. இதெல்லாம் வந்து நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட போக முடியாது. நமக்கும் கடவுளுக்கும் நடுவில் ஒரு மீடியேட்டர் இருப்பாரு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்படித்தான். அவங்க பரிசுத்த ஸ்தலத்துல போய் தேவனை பார்க்க முடியாது. பிரதான ஆசாரியன் ஒருத்தன் என்ன செய்வான்? நடுவில் இருப்பான். அதே மாதிரி தான் இப்பவும் நீங்க ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறீங்க. ஆளாளுக்கு ஒரு ஊழியக்காரன் தூதனை பிடிச்சிக்கிறீங்க. தேவன் சொல்றாரு, சரி நீ அந்த தூதனையை பிடிச்சிக்க. மோசே சொல்றான், அந்த கதை இங்க வேண்டாம், எனக்கு யார் வேண்டாம், தூதன் வேண்டாம், யார் வரட்டும், நீங்க தான் வரணும். ஊழியக்காரன் என்பவன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் இருக்கிற மீடியேட்டர் கிடையவே கிடையாது. நமக்கும் தேவனுக்கும் மீடியேட்டர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான். அவர் தான் மத்தியஸ்தர். உங்களுக்கு என்ன தெரியுமா மைண்ட்ல, நீங்க தேவ சமூகத்துல உட்காந்து ஜோம் பண்ணி ஃபாஸ்ட் பண்ணி ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. அதனால என்ன பண்ணிருந்தது தெரியுமா? ஏதாவது ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறது, ஒரு ஊழியத்தை பிடிச்சி வச்சுக்கிறது, அந்த தூதனை தேவனுக்கு அவங்களுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் உடனே போன், ஐயா எங்களுக்கு ஜோம் பண்ணுங்க, ஐயா பிள்ளைக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணிக்கோங்க. நீங்க சொல்றது தப்பு இல்லை, உங்க நம்பிக்கை அந்த ஊழியக்காரன் மேல போது இல்ல, எடுத்த உடனே போன் பண்ணும் தோணுது இல்ல, அதுதான் தப்பு. நீங்க தான் ஜோம் பண்ணணும். ஏன்னா உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் தான் சுகம் கொடுக்கிறவர், அவர் தான் விடுதலை ஆக்குகிறவர். அவரை விட்டுறிய இன்னைக்கு தூதனை பிடித்து கொண்டு அலைகிற கூட்டம் ஒன்று இருக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஊழியக்காரன் பிடிச்சுக்கிறது. பொண்ணு கல்யாணமா உடனே ஐயா ஜோம் பண்ணுங்க, இந்த தீர்க்க தரிசனமா ஆண்டவர் என்ன சொல்றா சொல்லுங்க. பையனுக்கு வெளிநாட்டுல வேலையா உடனே போன். ஏதாவது ஒண்ணு வியாபாரம் தொடங்கலாமா உடனே போன். எதுக்கு ஆளை புடிச்சு அலைவிய ஊழியக்காரனே? பழைய ஏற்பாட்டுல தேவன் வெளிப்படவில்லை, ஆகவே அவர்கள் ஒரு தீர்க்க தரிசியையோ ஆசாரியனோ பிடித்து கொண்டு அலைந்தார்கள். புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவரை புடிங்க. ஊழியக்காரனை விக்கிரகமா மாத்தாதீங்க. பாஸ்டரா இருக்கட்டும், எவாஞ்சலிஸ்டா இருக்கட்டும், தீர்க்கதரிசியா யார் வேணா இருக்கட்டும், ஒரு டீச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, பாபா பிளாக் ஷீப் சொல்லி கொடுத்தாங்க, வாய்ப்பாடு சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் வந்து ட்ரிக்னாமெட்ரி எக்கனாமிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நீங்க இன்ஜினியர் ஆயிட்டீங்க, அமெரிக்காவுக்கு போயிட்டீங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க. நீங்க அந்த டீச்சரை என்னைக்காவது பார்க்கும் போது தானே மரியாதை கொடுக்குறீங்க? ஆமா தானே? என்னைக்காவது பார்க்கும்போது என்ன சொல்வீங்க? நீங்க அன்னைக்கு ஒரு நல்ல டீச்சரு, இவங்களுக்கு பாடம் எடுத்தாங்க, கர்த்தருடைய கிருபையில் இன்னைக்கு நான் இன்ஜினியரா இருக்கிறேன், மேட்ரு முடிஞ்சிச்சு. அதே வேலை தான் ஊழியக்காரனுடைய வேலை. எங்க வேலையும் அதே தான், உங்களை தேவன் பக்கம் திருப்பி விடுற வேலை எங்க வேலை. நீங்க எங்களை கனப்படுத்துறீங்க, அது வரைக்கும் தோத்துறோம். ஊழியக்காரங்கிறவன் பயத்தை உண்டு பண்ணுவனா பயத்தை எடுக்கிறவனா? பில்லி சூனியம் இருக்குன்னு சொல்லி உன்னை பயமுறுத்துறவன் ஊழியக்காரன் கிடையவே கிடையாது. இருக்கிறதா இருந்தால் அதை எடுத்து விட்டு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறான்ல, அவன் தான் ஊழியக்காரன். இயேசு கிறிஸ்து வந்தவங்கிட்ட என்ன சொன்னாரு? அது குஷ்டரோகியாவே இருக்கட்டும், பிசாசு பிடிச்சவனா இருக்கட்டும், அது சிறுவயது முதல் கொண்டு வியாதியஸ்தனா இருக்கட்டும், 38 வருஷமா பெரும்பாடு உள்ளவனா இருக்கட்டும், அடுத்து ஒன்னே ஒண்ணு சொன்னாரு, சுகமாயிருவ, இனிமேட்டு பாவம் செய்யாத போ. வேலை முடிஞ்சா? பிசாசு பிடிச்ச ஒருத்தர் இருந்தானா, அவனை சுகமாக்கிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாரு, வேலை முடிஞ்சு. சரியான ஆவி இருக்கிற எந்த ஊழியக்காரனும் சாபமான வார்த்தையை பேச மாட்டான். பரிசுத்த ஆவி பெற்ற ஊழியக்காரன் என்ன பேச மாட்டான்? சாபமான வார்த்தைகளை பேச மாட்டான். அவன் என்ன சொல்வான்? கடிந்து கொண்டு பேசுவானே ஒழிய நரகத்துக்கு போவே. அப்படியே சொல்லுவான், இயேசுநாதர் பாவி நரகத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு தான் வந்தார். இயேசுநாதருடைய ஆவியை பெற்றிருக்கிற இவர்கள் ஒருத்தர் நரகத்துக்கு அனுப்புறானா, இவன் என்ன ஆவி உடையவன்? பரிசுத்தாவியை வந்து கேட்கறான், அக்கினி இறக்கி எல்லாரும் என்ன பண்ணிடுங்க, அழிச்சு போட்டுருங்கன்னு சொன்ன உடனே இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள்? உனக்கு என்ன ஆவிடா இருக்கு? நாம அழிக்கவா வந்திருக்கிறோம், காப்பாற்ற வந்திருக்கிறோம், நாம ரட்சிக்க வந்திருக்கிறோம். அப்போஸ்தலர்களை அந்த அடி அடிக்கிறாங்க, ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொள்றாங்க, அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரல. அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தாவே இவர்களுக்கு இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார், இவர்களை மன்னிய. இதான் முடிஞ்சு வேலை.
இயேசுநாதருக்கு ஈக்குவலா எந்த ஊழியக்காரனையும் மாத்த கூடாது. எனக்கு முன்னாடி தூதன் அவசியம் இல்லை, எனக்கு முன்னாடி தேவன் தான் போகணும். ஊழியக்காரன் தேவை, ஆலோசனை கொடுக்கறதுக்கு தேவை, கூட ஜெபிக்கிறதுக்கு தேவை, சில பிரச்சனைகள் வரும்போது தோல் கொடுக்கறதுக்கு தேவை, உங்களுக்கு ஓடி வந்து எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு ஊழியக்காரன் தேவை. நான் இல்லைன்னே சொல்லலை, ஆனா தேவனுக்கு ஈக்குவலா போக கூடாது. அதை மட்டும் நல்லா தெளிவா நான் அதைத்தான் சொல்ல வரேன். உங்களுக்கு முன்னாடி நடத்துகிறது ஆண்டவரை நோக்கி நடத்துற ஆள் தான் வேணுமே ஒழிய ஆண்டவருடைய ஸ்தானத்துல இருந்து நடத்துற ஆள் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் ஸ்தானத்துக்கு யாரையுமே கொண்டு வராதிய, ஒருத்தர் கூட, எந்த எவாஞ்சலிஸ்டையும் கொண்டு வராதிய, எந்த தீர்க்கதரிசியும் கொண்டு வராதிங்க, யாரையும் கொண்டு வராதிங்க. தேவன் ஒருத்தர் தான் அந்த ஸ்தானத்துல இருக்கிறார். மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறார், நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் மட்டுமல்ல, நானும் பிதாவும் வந்து வாசம் பண்ணுவோம் இயேசு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் யார் தேவை? ஊழியக்காரன் தேவை. ரெண்டாவது, மோசே ரொம்ப தெளிவா இருந்தாரு. முதல் தடவை நாங்க தப்பு பண்ணிட்டோம் ஆண்டவரே, மனுஷனை அனுப்பிட்டோம், மனுஷனை அனுப்பினுடைய விளைவு நாங்க நிறைய பாடம் கத்துக்கிட்டோம். இப்போ நாங்க மனுஷனையும் அனுப்ப போறதில்ல, யார் அனுப்ப போறதில்ல, தூதனையும் அனுப்ப போறதில்ல, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக. கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52 அதிகாரம், ஏசாயா 52:12 வாசிங்க. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், உங்களுக்கு முன்னாடி அவர் போறதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு புள்ளியை ஆயத்தம் பண்ணுவதற்கு. யாரு கிட்ட சொல்றாரு? கோரேசு கிட்ட சொல்றாரு. வாசிங்க அந்த 45 அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2-3 வசனங்கள் வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோண நாளைகளை செவையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாப்பால்களை, கதவை உடைப்பாங்களா திறப்பாங்களா? கதவை உடைப்பாங்களா திறப்பாங்களா? திறக்கணும்னா செய்யணும். ஏன் இவர் உடைக்கிறாரு? அந்த வசனம் என்ன சொல்லுது? வெண்கல கதவுகளை. அந்த உடைக்கிறதுங்கிறது எதனுடைய வெளிப்பாடு? கோபத்தினுடைய வெளிப்பாடு. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய் வெண்கல கதவுகளை உடைத்து. அதோட அர்த்தம் என்னன்னா, இது வரைக்கும் நான் முன்னாடி போய் உனக்கு முன்னாடி இருந்த எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருக்காங்க, உனக்கு தராம வச்சிருக்காங்க, உனக்கு கொடுக்க வேண்டியத கொடுக்கல, என் ஜனங்களை வஞ்சித்தாங்க, ஏமாத்துறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அத்தனையுடைய கோபத்தின் வெளிப்பாடு கதவை கர்த்தர் உடைக்கிறார். உடைச்சிட்டு சொல்றாரு, நான் முன்னாடி போற தைரியமாவா. எல்லா பொக்கிஷங்கள், ஒளிப்படத்தின் பொக்கிஷங்களையும் அந்த காலத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு தருவேன், நீ விழா, நான் போறேன் முன்னாடி. அதான் கர்த்தர் முன்னாடி போறதுக்கு அர்த்தம். மனுஷனை அனுப்பினீங்கன்னா துர்ச்செய்தி, தூதனை அனுப்புனீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. ஆனா கர்த்தர் போனாருன்னா எதுக்கு முன்னாடி போறார் தெரியுமா? உனக்காக இத்தனை வருஷம் அடைத்து வைத்திருந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வெளியே எடுக்க போறார். ஆனா அதோட அர்த்தம் என்ன? இனிமேட்டு யாரும் உங்களுக்கு அடைக்கவே முடியாதுன்னு அர்த்தம், உடைக்கிறார்னு அர்த்தம். யாரும் உங்களுக்கு இனி என்ன செய்ய போறது இல்ல, அடைக்க போறதே கிடையாது, இனி பூட்ட போறதே கிடையாது. வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாப்பால்களை, அதுக்கப்புறம் தாப்பாலே கிடையாது, பூட்டவே முடியாது, அவ்வளவுதான். கர்த்தர் திறந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தான். அவர் அதுக்கு தான் முன்னாடி போறார். சொல்லிட்டு இருக்கிறோம்ல, இத்தனை வருஷம் நீ மனுஷனை நம்மன காலம் உண்டு, சில நேரத்துல ஊழியக்காரங்களை நம்மன காலம் உண்டு, சில மனுஷனை நம்பி காசை கொடுத்து இந்த வேலை நடக்கும், இப்படி எல்லாம் செஞ்சிடலாம், இப்படி எல்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லி உங்ககிட்ட 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து வாங்கி ஏமாத்துற மனுஷர்கள் ஒரு பக்கம் உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுக்கு பிலிசுனியை வச்சிருக்கிறாங்க, பேய் பிசாசு வச்சிருக்கிறாங்க, கட்டு வச்சிருக்கிறாங்க, நாங்க உங்களுக்கு ஜாப் பண்றோம்னு சொல்லி உங்ககிட்ட பணத்தை கலெக்ட் பண்ண இன்னொரு குரூப் இருக்குது. நீங்க இங்கே ஏமாந்துட்டீங்க, அங்கேயே ஏமாந்துட்டீங்க, எல்லாம் போயிட்டு கடைசியா நீங்க சொல்ற வார்த்தை என்ன? அவங்கள ஆளுங்களையும் பிடிச்சி பார்த்தாச்சுங்க, ஜோம் பண்ணி பார்த்தாச்சு, ஊழியக்காரன் கூட வந்து ஜோம் பண்ணிட்டாங்க, ஒன்னும் நடக்கல, ஏதோ சாபமாமா நடக்கலன்னு ஆண்டவர் சொல்றாரு. இல்ல இல்ல, இது வரைக்கும் நீ மனுஷனை முன்னாடி அனுப்புனீங்க, தூதனை முன்னாடி அனுப்புனீங்க, இப்ப நான் உங்களுக்கு முன்பாக போக போகிறேன். இது வரைக்கும் எதெல்லாம் அடைக்கப்பட்டிருந்ததோ அத்தனையும் உடைக்கப்பட போகிறேன். எது வரைக்கெல்லாம் பூட்டி இருந்தாங்களோ எல்லாம் திறக்கப்பட போகிறது. ஆனா எப்படி தெரியுமா? இனி ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர்னு வசனம் சொல்லுது. கதவை உடைச்சாச்சுன்னா இனிமேல் என்ன பண்ண முடியாது? பூட்ட முடியாது. தாப்பால முறிச்சாச்சுன்னா அப்புறம் என்ன செய்ய முடியாது? இதுதான் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். இப்ப எப்படி திறக்க போறாரு? இதுக்கு மேல பூட்டவும் முடியாது, அடைக்கவும் முடியாது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் ஒருத்தர் திறக்க போறார்.
இதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருந்த வாசல்கள் அத்தனையும் கத்த திறப்பாரு. எப்ப இதனாலன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க தேவனை முன்பாக அனுப்ப போறீங்க. இதுக்கப்புறம் மனுஷன் என்ன செய்யக்கூடாது, எங்கேயும் அனுப்பக்கூடாது. அப்ப மனுஷன் தயவு தேவை இல்லையா? தேவை. அவர் நாளுக்கு நாள் ஞானத்திலும் வளர்த்தியிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்த மனுஷ தயவு கண்டிப்பா தேவை. ஆனா எந்த மனுஷ தயவு தெரியுமா? பரலோகமே அதுக்கு ஏத்த மனுஷர்களை உங்களுக்கு அனுப்பும். ஏற்ற நேரத்தில் ஏற்ற மனுஷரை என்ன செய்யும்? பரலோகம் அனுப்பும். அந்த மனுஷ தயவு நமக்கு வரும், தேவையான உதவியை செய்யும். செய்து விட்டு அந்த மனுஷ தயவு போயிடும். நீங்க தேட வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் முக்கியம். நீங்க தேடினாலும் கர்த்தர் கொடுக்கிற மனுஷர் தயவு மாதிரி வரவே வராது. அந்த மனுஷ தயவு வரும். சில நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க, கூட இருப்பாங்க. இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொல்லுவீங்க, ஆண்டவரே அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஆமாம், கரெக்ட், ஆண்டவர் அனுப்பி வச்சார், வந்தார், உதவி செஞ்சாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் தானாக அவங்க என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் வரும், அடுத்த உதவி செய்யும், போயிடுவாங்க. நீங்கள் மனுஷரை தேடுவதை விட தேவன் உங்களுக்கு மனுஷரை அனுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் ஒன்றில் மட்டும் ரெடியாக இருந்துக்கணும். எனக்கு முன்பாக இனி நான் மனுஷனையும் அனுப்ப போறதில்லை, தூதனையும் அனுப்ப போறதில்லை. எதுவா இருக்கட்டும், நான் தேவனையே எனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அந்த தேவையான மனுஷனை அவரே கூட்டிட்டு வருவாரு, அவரே கதவை உடைப்பாரு, அவரே தாப்பாள்களை முறிப்பாரு, அவரே பொக்கிஷத்தையும் புதையலையும் எடுத்து நம்ம கையில கொடுப்பாரு. அதை அடைக்காதபடிக்கு அவரே பார்த்துக் கொள்வார். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த ஊழியத்தின் பாதையில நான் வந்தபோது, இது 19வது வருஷம், இந்த 19 வருஷத்துல எனக்கு முன்பாக தேவன் ஒருத்தர் தான் போய்கிட்டு இருக்காரு. பல நேரங்களில் சிச்சுவேஷன்ஸ்ல மனுஷர்கள் இருக்கவே மாட்டாங்க, எல்லாரும் கைவிட்டுருவாங்க, அல்லது இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் ஆயிடும். ஆனா அந்த நேரத்தில் கூட எனக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் தான் போய்கிட்டே இருந்தார். கரம் பிடிச்சு அழைச்சிட்டு போவாரு, தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் வச்சு சுமந்துக்கிட்டு போவாரு. ஆனா ஒவ்வொரு தடவையும் சொல்வாரு, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் நமக்கு முன்னாடி போனார்னா அதாங்க நல்லது. மனுஷனை நம்பினீங்கன்னா பாதியில விட்டுட்டு போயிடுவான். எந்த மனுஷன் மேலையும் நம்பிக்கை வைக்காதீங்க. நம்பிக்கை வைக்காதீங்கன்னா அவனை வெறுக்காதீங்கன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் ஆளை கொடுப்பாரு, அந்த மனுஷன் வருவாரு, நமக்கு தேவையான உதவி செய்வார், போயிடுவார். வரும்போது ஏற்றுக்கொள்ளுங்க, போகும்போது அமைதியாக விட்டுருங்க. வந்த உடனே, அப்பா இவர் நமக்கு வாழ்நாள் எல்லாம் உறுதுணையாக இருப்பார், நான் இருந்தா இவர் இருப்பார், இவர் செத்தா நானும் செத்துருவேன், ஒன்னா வந்தும் அண்ணா போவோம் எல்லாம் சொல்லுவீங்க. அவர் ஒரு நாள் கண்டிப்பா போவார். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் நிற்பார், கடைசி வரைக்கும் நிற்பார். ஆண்டவர் கொடுத்த ஆட்கள் நிற்பாங்க, வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க. வரும்போது ஏற்றுக்கொள்ளணும், போகும்போது அமைதியாக விட்டுடணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் மனுஷனும் அல்ல, தூதனும் அல்ல, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடுவோம். ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் உங்க லைஃபுக்கு, அந்த தீர்மானத்தை வச்சுக்கோங்க. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் எப்போ நீங்க தீர்மானமா இருக்கணும். என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு ஆட்களை கொடுக்கிறார், நான் நேசிக்கிறோம் எல்லாரையும், ஆனால் நிரந்தரமானவர்கள்னு யாருமே கிடையாது. நமக்கு நிரந்தரமானவர்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான். அவர் அனுப்புற மனுஷர்கள் வருவார்கள், ஏற்ற நேரத்துல கரெக்டா வருவாங்க, உதவி செய்வாங்க. அந்த நேரம் முடிஞ்ச உடனே அவங்க போயிடுவாங்க. கர்த்தர் அப்படித்தான் வச்சிருக்கிறார். யோசித்து பாருங்க, நீங்க குழந்தையா இருந்தபோது உங்களுக்கு உதவி செய்த எத்தனை பேர் இப்ப இல்ல? நீங்க வாலிப பிராயத்துல இருக்கும்போது உங்க கூட இருந்தவங்க எத்தனை பேர் இப்ப இல்ல? நீங்க கல்யாண காலத்துல வந்த பிறகு உங்க கூட இருந்தவங்க எத்தனை பேர் இப்ப இல்ல? இப்போ வயசாயிருச்சு, இப்ப கொஞ்சம் பேரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் உதவிக்கு, துணை செய்யறது. இவர்களும் நிரந்தரமானவர்கள் அல்ல. நீங்க பூமியை விட்டு போற வரைக்கும் அந்தந்த நேரத்துல ஏற்ற உதவிகளை கர்த்தர் ஆட்களை வைத்து செய்வார். அவர்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் உங்க கூட இருப்பார். அடுத்த காலகட்டத்துல அடுத்த பேட்ச் வரும். உதாரணமா சொல்லணும்னா, ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போது சில ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அப்புறம் வேலை பார்க்கும் போது அங்க கொலீக்ஸ் அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அப்புறம் திருமணமான பிறகு புதுசான சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் வருவாங்க, பேட்ச் பேட்சா வருவாங்க. ஸ்கூல் படிச்சவங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் கூட வர மாட்டாங்க, காலேஜில் படிச்சவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் கூட வர மாட்டாங்க, ஒரு சிலர் மட்டும் வருவாங்க. வேலை பார்த்தவங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் கூட வர மாட்டாங்க. சொந்தக்காரங்களிலேயே நீங்க சாகிற வரைக்கும் உங்க கூட எல்லாரும் கூட வர மாட்டாங்க.
ஒரு பேட்ச் வரும், உதவி செய்யும், அந்த பேட்ச் போகும், அடுத்த பேட்ச் வரும். ஆனா நீங்க தாயின் கருவில் உருவானதுல இருந்து அவரை சந்திக்க போகிற வரைக்கும் உங்க கூடவே இருக்கிற ஒருத்தர் உண்டு என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். எந்த பேட்ச் வந்தாலும் எந்த பேட்ச் போனாலும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்களுக்கு முன்பாக நீங்கள் எப்பொழுதும் தேவனை அனுப்புகிறதுக்கு மாத்திரம் தீர்மானம் செய்யுங்க. எங்கேயுமே ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் டு த காட். எந்த ஒரு காரியத்துக்கும், அது வேலை கல்யாணம் மட்டும் இல்லை, எத்தனை செய்யறதா இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் காடுக்கு கொடுங்க. அவர் முன்னே போய் உங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி வைப்பார். நீங்க போக கூடாதுன்னா உங்களை போக விடாம தடுக்கவும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க போகிற இடமா இருந்தா அவர் முன்னாடி போய் எல்லாம் சரி பண்ணி வைப்பார். உங்களுக்கு தேவையானதை ஏற்ற நேரத்தில் கொடுப்பார். அடைக்கப்பட்ட கதவுகளை உடைப்பார், பூட்டப்பட்ட தாப்பால்களை முறிப்பார், மறைத்து வைக்கப்பட்ட பொக்கிஷங்களை எடுப்பார், புதைத்து வைக்கப்பட்ட புதையல்களை தோண்டி கொடுப்பார். ஆனா அவர் முன்னாடி போனா மட்டும்தான் இது எல்லாம் நடக்கும். மனுஷன் போனாலும் நடக்காது, தூதன் போனாலும் நடக்காது. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? இன்னைக்கு ஒருவேளை இது வரைக்கும் எப்படி போனது போகட்டும், நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில எல்லாமே நீங்க தான், முன்னாடி நீங்க தான் போறீங்க ஆண்டவரே, முன்பாக நான் உங்களை தான் அனுப்ப போறேன், நீங்க போய் எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்கப்பா. நாங்க உங்க பின்னாடி மறைவுல நிழல்ல, ஒரு தகப்பனுக்கு பின்னாடி ஒரு வண்டியில பிள்ளை அப்படி இடுப்பை புடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கோ. முன்னாடி இருந்து பார்க்கும் போது பிள்ளை இருக்கிறது கூட தெரியாது, ஆனா அந்த பிள்ளை தைரியமா டிராவல் பண்ணும். ஏன் தெரியுமா? முன்னாடி எங்க அப்பா உட்கார்ந்து இருக்கிறார், அவர் என்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்க வல்லமை உள்ளவர். எதிரிலிருந்து பாக்குறவங்களுக்கு எங்க அப்பா ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போறாருன்னு கூட தெரியாது, ஆனா நாங்க பிரயாணப்பட்டு கொண்டே இருப்போம். அந்த நம்பிக்கையில தான் நம்ம டிராவல் பண்ணோம். விசுவாச வாழ்க்கை ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, மத்தியான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இனி நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து போங்கப்பா. நாங்க மனுஷனை அனுப்ப வேண்டாம், தூதனை அனுப்ப வேண்டாம், நீங்க போங்க ஆண்டவரே. உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு, உங்களுக்கு தெரியும் எங்களை எங்க கொண்டு போகணும்னு. நீங்க எல்லாம் நேர்த்தியா செய்வீங்கப்பா. உங்களுடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.